Hello Pyro Squad, welcome back to our channel. So, we are going to talk about this vlog and meetup vlog. So, I will tell you two important issues. One is that we are going live for the first time, but unfortunately, the first live is not the procedure. So, we are going to live for the first time. So, we are going to fail, but this time we are missing. So, in the Sunday, that is 10th April, 7 PM, I am live. Again, I am saying 10th April, 7 PM, evening 7, okay? So na live vera annike vande nama kandipa ellaru interact panni nalave pesalam indha live vande kandipa miss aavadunga na ellame check pannita ready a irukku and second thing vande enna na nama meet up pathi dhaan na sollom enna achu na actually nare per ketirundinga enna achu annike police la vandanga appdinu actually naanga enna nanachona meet up vande oru 300 people 400 people approximately varuvaanga appdi nanachu adukana idhu dhaan naanga ready panni vechirundhom adukana what to say procedures are ready panni vechirundhom but engalukke vande romba unexpected ah irundhuchu ena annike vandhadhu vande oru 1000 people கிட்ட இருப்பாங்க நினைக்கிறேன் நிறையவே இருந்தாங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நிறையவே இருந்தாங்க சோ டெக்கத்லான்ல அவ்வளவு பேர் வந்து எங்கால அகமடேட் பண்ண முடியல லைக் ரொம்ப ஓவர் ஸ்பேசிங் ஆயிருச்சு ஓவர் கிரவுடிங் ஆயிருச்சு அந்த பிளேஸே வந்து எங்களுக்கு பத்தல சோ ரோட்ல எல்லாம் வந்ததால நாங்க போலீஸ் பெர்மிஷன் வாங்குறதால அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு நான் வந்து டெக்கத்லான்ல ரெண்டு வாட்டி வர ட்ரை பண்ணேன் பட் கிரவுட் வந்து என்னாச்சு உள்ளவே போக விடலங்க கிரவுட் வந்து அப்படியே நம்மள சுத்திட்டாங்க பைக் என்னால மூவ் பண்ணவே முடியல ஒரு ஒரு இன்ச்சு கூட என்னால மூவ் பண்ண முடியல அண்ட் கிரவுட் இருக்கும்போது போலீஸும் உள்ள வந்துட்டு ஆக்சுவலி நான் கிளிப்லாம் உங்களுக்கு ஆட் பண்றேன் அதுலேயே வந்து போலீஸ் இருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க பைபாஸ் மேலே நீங்க ஏறிடுங்க உள்ள போகாதீங்க ரொம்ப கிரவுட் ஆகுது நீங்க மேலே ஏறிடுங்க சொல்லிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மேலே ஏறிட்டேன் சரி ஓகே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸ் மேலே ஏறினேன் பைபாஸ் மேலேயே வந்து நிறைய பேர் வந்து பின்னாடி வந்தாங்க ஸோ பைபாஸ் மேலே ஏறி நின்றுட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு தான் நம்ம கிளம்பணும் அகைன் ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் நான் டெக்கத்லான் வந்தேங்க செகண்ட் டைம் மறுபடியும் உள்ள அப்போ வந்து என்டர் ஆயிட்டேன் செகண்ட் டைம் உள்ள எப்படியே வந்துட்டேன் பட் உள்ள வந்த அப்புறம் மறுபடியும் எங்கிருந்தா வந்தாங்கன்னு தெரியல அந்த போலீஸ்லாம் வந்துட்டு மா நீங்க வந்து போலீஸ் பெர்மிஷன் வாங்கல நீங்க வந்து இருக்காதீங்க நீங்க வந்து கிளம்புங்க ரொம்ப க்ரௌட் ஆகுது இதெல்லாம் வந்து ரொம்ப க்ரௌடிங்காக இருக்கிறது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து அவங்க பேச்சு கேட்கலாம் நல்லா இருக்காது ஸோ அகைன் நான் வந்து கிளம்பிட்டேன் இதுதாங்க ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் ஃபுல்லாக விலாகுக்கு பட் அங்கே வந்துட்டு க்ரௌடில் வந்து ஏதோ கோப்ரோ ஆஃப் ஆகிட்டு இருக்குங்க என்னாச்சுன்னு தெரில ஆஃப் ஆகிட்டு இருக்கு ஸோ என்னோடய ஸ்குவாட் வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை மென்ஷன் பண்ணி போட்ட கிளிப்பிங்ஸ் அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து தான் நான் எடுத்து எடுத்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த மீட்டப் ப்ளாக் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எல்லாமே பாருங்க என்ஜாய் பண்ணுங்கப்பா வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டப் சொல்லியிருந்தோம் எங்கன்னா 50 முகப்பேர் டெக்கத்தில் வந்து தான் சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் யார் யாரெல்லாம் நான் பாசன் அண்ட் அஜீஸ் நாங்கள் மூணு பேருமே தான் மீட்டப் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பின்னாடி நம்ம பயிரும் நிற்குது அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு அஜீஸோட பைக் நிற்குது அண்ட் லாலிபாப் வந்து உள்ளே நிற்குது ஸோ நான் அப்படியே வந்து உங்களுக்கு மோட்டர் வாக் செட்டப்பில் வரேன் இன்ட்ரோ வீடியோக்காக தான் நான் இதை எடுத்தேன் ஸோ நம்ம ஜாலி பண்ணலாம் மீட்டப்பில் எல்லோரையும் மீட் பண்ணலாம் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் போக போக அப்படியே என் கூட சேர்ந்து வ்ளாகில் பாருங்கள் எப்படி போகுது அப்படின்ட்டு பாய் இது எந்து சரி பாய் பாய் ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளம்பிட்டவங்க லொக்கேஷன் போட்டேன்னா ரொம்ப லேட் ஆகுது அது இல்லாமல் அவங்க ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க ஸ்வயி ஸ்வயின்னு போயிடுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம் ஸோ சீக்கிரமாக கிளம்பியாச்சு ஒரு மீட்டிங் ஸ்பாட் சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டு நான் வெயிட் பண்ணால் இவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க ஒன்றுமே தெரிலங்க எனக்கு லொக்கேஷனு ரொம்ப எவ்வளோ பிரைட்னஸ் வச்சாலும் ரொம்பவே டிம்மாக இருக்க மாதிரியே தெரியுது நிறைய பேர் வந்துட்டு சண்டே வச்சுருக்கலாம்ல ஏன் வெட்னஸ்டே வச்சிங்க ஸ்கூல்லாம் எக்ஸாம்லாம் இருக்குது ஸ்கூல் இருக்குது எங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க வெரி சாரி இது வந்து ரொம்ப ரொம்ப சடனாக இப்போது இன்றைக்கி மீட்டப்னால் நேற்று நைட்டு தான் நானே போஸ்ட் போட்டேன் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சடனாக பிளான் பண்ண ஒரு மீட்டப் நம்ம சீக்கிரமாகவே சென்னையிலே இன்னொரு ஒரு லொக்கேஷனில் மீட்டப் வைக்கலாம் அது வந்து நான் கண்டிப்பாக சண்டே தான் வைப்பேன் அண்ட் அவங்களும் வந்து இப்போ அப்படியே மீட்டப் முடிச்சுட்டு நேபாள் ரைட் கிளம்புறாங்க ஸோ அவங்க பிளான் பண்ண டேவும் இன்றைக்கி தான் நேபாளுக்கு இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டப்புன்றதுனால லைட்டாக கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்க அதுக்கு தான் நான் தனியாக ஒரு மீட்டப்னு இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படியே சரி ஓகே மீட்டப் வைக்கிறது மூணு பேரும் சேர்ந்தே வச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி மூணு பேருமே வச்சிட்டோம்
பார்ப்போம். அங்கே வேற வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. கரெக்டாக இருக்குங்க டைம் எல்லாத்துக்குமே, டைமே பத்த மாட்டேங்குது. ஆக்சுவலி நான் இந்த விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருந்தேன், சொல்லலாமா வீடியோக்கெல்லாம் இது கொண்டு போகணுமா அப்படின்ட்டு இருந்தேன். பட் முடியலங்க, நானும் வந்து எவ்வளோதான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகிறது. என்ன ஆகுது, நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது சில பாய்ஸ், ரொம்ப ரொம்ப சில பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, வேணும்னே இப்படி வந்து இப்படி கட்டடிக்கிறது, இப்படியெல்லாம் பெண் போட்டு போகிறது. இது வந்து அவங்களுக்கு வந்து பார்க்க கெட்டாக இருக்குது அப்படி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போது பைக்கு ஓட்ட தெரிஞ்சதுனால தானே எல்லோரும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அது ஸ்கில் காமிச்சு தான் ஓட்டணும்னு இல்லை, அது வந்து நீங்கள் ஓட்டலாம், ஜாலியாக ஓட்டலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பைக் ஓட்டலாம், பட் அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுல. இப்போ நானே போயிட்டுருக்கேன், திடீர்னு கட்டடிச்சு நான் ஒரு டென்ஸ் ஆகி டக்குன்னு வண்டி விட்டால் என்ன பண்ணுறது, தேவையில்லாதது. இதெல்லாம் எதுக்கு அப்படி பண்ணணும்? இதே பாய்ஸ் நிறைய பேர் பைக் ஓட்டு போகிறாங்க, அவங்க முன்னாடி அவங்க அப்படிலாம் போகிறதில்ல. ஒரு கேர்ள் பைக் ஓட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தாலே நிறைய பேருங்க இப்படி வராங்க, அப்படி இடிக்கிற மாதிரி போகிறது, பயங்கரமாக ரேவ் பண்ணிட்டு போகிறது, கலாய்ச்சிட்டு போகிறது, எதுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு எப்படி பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கோ அந்த மாதிரி எங்களுக்கும் இருக்குது. ஸோ அதை வந்து இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். இதை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் போன வ்ளாகில் நீங்களே வந்து நோட்டீஸ் பண்ணீங்க, ஒரு ரெண்டு மூணு பைக்ஸ் அப்படிலாம் போச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் அது வ்ளாக்லையும் கட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வ்ளாக்லேயே வந்து நிறைய சீன்ஸ் நான் கட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் போனது எதுக்கு இதெல்லாம் வீடியோவில் போட்டு வேண்டாம் வேண்டான்ட்டு. பட் இன்றைக்கி காலையில் கூட நான் வந்துட்டுருக்கேன், என் முன்னாடி ரெண்டு வீத்திரி, அவங்களும் வீத்திரி தான் வச்சுருந்தாங்க, ரெண்டு பேரும் இப்படி இப்படி எக்ஸ்எக்ஸாக போட்டு போகிறாங்க என் முன்னாடி. என்னையும் ஓட்ட விட மாட்டாங்க, அவங்களும் முன்னாடி ஃபாஸ்ட்டாக போ, ஐ மீன் கொஞ்சம் வழி விட்டு போக மாட்டாங்க. நான் எங்கேயா ஸ்லிப் ஆகி வண்டி டயர் எங்கேயா போய் இடிச்சதுன்னா எல்லாருமே தாங்க விழுவோம். இதெல்லாம் நமக்கு வேண்டாம்ல. வண்டி வாங்குறது எதுக்கு? ஜாலியாக ஓட்டுறதுக்கு. ஸோ ஜாலியாக ரைட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி போவோம், என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாங்க. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை அவங்களுக்கு எதாவது டேஞ்சரில் முடிகிற மாதிரி ஓட்டக்கூடாது. இது வந்து மீட்டப் லாகுன்றதுனால நான் இதுலேயே சொல்கிறேங்க, ஒரு நாள் நான் காலேஜ் போயிட்டுருந்தேன், கரெக்டாக மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே என்ட்ராக போனேன். அப்போ என்ன ஆச்சு, மூணு போலீஸ் நின்றுட்டுருந்தாங்க, நான் பாட்டுக்கு காலேஜ் உள்ளே என்ட்ராகி போயிட்டேன். அப்போ என்னாச்சு, போலீஸ் பைரோ ஸ்குவாட்னு கத்துனாங்க, எனக்கு வேற லெவலில் எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, என்னால் நம்பவே முடியல அவங்க கத்துனாங்க. அப்புறம் நான் வந்து பைக்கு நிப்பாட்டிட்டு நடந்து வந்தேன், அவர் ஃபேஸ் பண்ணி அவரும் வந்தார், வந்துட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பேசினார். இந்த மாதிரி யூடியூப்பில் உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கேன், இன்ஸ்டாகிராமில் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, இதே மாதிரியே வண்டி ஓட்டுங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார். எனக்கு என்னென்னா, ஒரு போலீஸில் பைரோ ஸ்குவாட் இருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன் நான். இப்போ நான் பிரிட்ஜ் ஏறணுமா இல்லை கீழே போகணுமான்னு தெரியலையே எனக்கு. கீழே எனக்கு ரொம்ப படப்படப்படான்னு இருக்குங்க, லைட்டாக எக்ஸைட்டடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டப்பில் அதனால எப்படி இருக்கு போல. திங்க் நான் பிரிட்ஜு மேலே வந்தால் அப்படியே இறங்கி இந்த ரோடு தான் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெண்டு வண்டி போக போகுது என் பக்கத்தில். இன்றைக்கி எனக்கு வ்ளாக் எடுக்கிற ஐடியாவே இல்லைங்க, நான் மீட்டப்பு தான் கிளம்பி வந்தேன், அப்புறம் பார்த்தா இங்கே வந்து தான் சரி ஓகே வ்ளாக் எடுப்போமே, ஃபர்ஸ்ட் மீட்டப் ரெக்கார்ட் பண்ணி ஒரு மெமரியாக வச்சுக்கலாமே அப்படின்னு தான் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணலான்னு வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, இந்த ஆண்டி குச்சி வச்சு வித்த காட்டிகிட்டே போகிறாங்க, மேலே போட்டு போகிறாங்க ஆண்டி. லெஃப்ட் போயிட்டோன்னா ஃபுல் பைபாஸ் தாங்க, அப்புறம் ரோடு நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும், நம்ம ஜாலியாக ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகலாம். செம்மையாக இருக்குங்க இந்த ரோடு. யா யா
சார் தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? ஓகே, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நான் இந்த பைக் பார்த்தேன், எம் மான்ஸ்டர் நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால அவசர அவசரம் போயிட்டு இருக்கேன். நோ 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 ப்ராப்ளம், கொஞ்சம் கிட்ட வந்துடுவோம். ஆ ஓகே, ஸ்காடி ஒரு பைக் செம்மையா இருக்குங்க, மான்ஸ்டர் எடிஷன் R15M செம்மையா இருக்குங்க பைக். போயிட்டாங்க, யாரும் தெரியுதா? வாசன் மீட்டப்க்கு தான் போயிட்டு இருக்கோம் எல்லாரும். ஆமாம் சரி, அப்போ நம்ம இன்னொரு நாள் ஓட்டி பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு அதனால தான், சாரி. ஓகே பிக், ஓகே தானே, நல்லா இருக்கா? ஓகே சேஃபாக ஓட்டுங்க. சாரி, கண்டிப்பாக கண்டிப்பாக போடுறேன், சேஃபாக போங்க ப்ரோ. பாய். ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன், பாய் பாய் பாய். ஒரு வண்டி போவோம், போயிடுச்சு பாருங்க. டச் பண்ணிருக்கோம், ஆனா 39 நிக்குதுங்க, 40 ஏற மாட்டேங்குது. இருங்க மறுபடியும் கொஞ்சம் காலி ஆகட்டும், நம்மளால போக முடியுதான் பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு ஸ்குவாட், அப்பா நான் பாருங்க எவ்வளவு எக்ஸைட்டடா பேசுறேன். பைரோல ஃபர்ஸ்ட் டைம் 140, ஐயோ என் செல்லம். நம்ம லேன் மாறிக்கலாம், மிரர் எடுத்துட்டு ஓட்டலாங்க. பெருசா ரெண்டு எக்ஸ்டென்ஷன் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, பரவாயில்ல பழகிப்போம். கோப்ரோ இருக்குல்ல, பைரோவில் இந்த ரோட்டில் அசால்ட்டாக 130 டச் பண்ணிட்டு வரோங்க. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், V3 வந்து 155 டச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு 145 ஆச்சு டச் பண்ணணும் எனக்கு. இப்போ இதை எங்கள் அம்மா பார்க்கும் போது இருக்குங்க, இன்றைக்கி எதுவும் சொல்ல மாட்டேன், இன்றைக்கி ப்ளாக்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு கம்முன்னு போயிடுவேன் வீட்டுக்கு. எங்கள் அம்மா உட்காந்து யூடியூப்பில் வீடியோ பார்ப்பாங்க, அப்போ கேட்பாங்க என்ன 140 போயிருக்கேனி நான் சொல்ல சொல்ல கேட்காம அப்படின்ட்டு. உங்களுக்கு இது இருக்கிறதுனால அஜீஸ் கால் பண்றாரு, உங்களுக்கு இது இருக்கிறதுனால தெரியாது நான் இண்டிகேட்டர் போடுற லைட்டு. இங்க வாங்க, நான் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். ஆ ஐயோ சாரி ஸ்கொயர், சவுண்டே கேட்கலங்க. ஒரு வேளை போன் சைலண்ட் போட்டனா இல்ல எனக்கு சவுண்ட்ல கேட்கலையான்னு தெரியல. பழகிருச்சு.
அஜீஸ் வந்து நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்காரு, வாசன் வந்து நம்ம முன்னாடி போயிட்டு இருக்காரு, நம்ம வந்து ரெண்டு சூப்பர் பைக்குக்கும் நடுவில் போயிட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னே தெரியல, பைரோ கூட போகும்போதெல்லாம் இந்த நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே பாட்டு இருக்குல்ல, அதாங்க ஞாபகம் வருது. எப்பெல்லாம் நான் வந்து ஜாலியாக ஃபாஸ்டாக பைரோ கூட போகிறனோ அப்பெல்லாம் எனக்கு இந்த பாட்டு தாங்க ஞாபகம் வருது. பார்த்தீங்களா, இப்படி பண்ணிட்டே போகிறாருங்க, என்ஜாய் பண்ணி போகிறாரு. பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு நிக்கலாம், ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு நிக்கலாம். இங்க நிக்கிறாரோ, இங்கதாங்க கூட்டமா இருக்கு, பிடிச்சேன் பாருங்க. ஹாய் ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேர்ஸ்டே வ்ளாகுக்கு சண்டே கிளம்பிடுவேன், தேர்ஸ்டே வீடியோ போட்டுருவேன். தேங்க்யூ. எல்லாரும் மீட்டப் தான் வந்துட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஹாய், கண்டிப்பா கண்டிப்பா. பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஹாய், வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹாய், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? அங்க தானே வந்துட்டு இருக்கீங்க, பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பா. அவங்க எல்லாருமே நம்ம மீட்டப் தாங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே பேசலாம் உங்ககிட்ட. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியா? தேங்க்யூ. ஹாய், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஹாய், ஓ அங்கேயே பார்த்தல நான். என்னங்க? இல்லை, அஜீஸ் இன்னும் வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய். ஆ, ஓகே. ஆ, கண்டிப்பாக வாங்க. ஓகே, கண்டிப்பாக. அங்கே தானே வரீங்க எல்லாரும்? ஓகே.
ஓகே வாங்க வாங்க ஓகேவா 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 அங்க பாக்கலாம் சரி சரி வாங்க 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 பாத்து பாத்து ஓகேவா ஓகே பை பை அங்க பாக்கலாம் ஓகே ஸ்குவாட் நம்ம வந்து லொக்கேஷனுக்கு ரொம்பவே கிட்ட வந்துட்டோம் இந்த லெஃப்ட்ல இருக்கு பாருங்க டெக்கத்லான் ஸோ வாங்க போகலாம் ஓ மை காட் எக்கச்சக்கமாக இருக்காங்க லைட்டாக நர்வஸாக இருக்கு எவ்வளோ பேர் பாருங்க ஸ்குவாட் அவரை நான் எங்கெங்க கண்டுபிடிப்பேன் இதில் ஐயோ ஹாய் 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 Hi. திடீர்னு ஒரு சைடில் செம்ம கூட்டமாக இருந்தது என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்கு யார் வந்திருக்கான்னு போய் பார்க்கும்போது தான் நம்ம பைரோஸ் தூரத்துலேருந்து பார்த்தா எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு எப்படியோ அடிச்சு பிடிச்சி சட்டையை கிழிச்சு உள்ளே போய் கிட்ட போயிட்டோம் கிட்ட போய் பார்த்த உடனே நைஸ் அதுக்கப்புறம் எல்லாரையும் துரத்துற மாதிரி அவங்களையும் துரத்திட்டாங்க நீ பாஷா போய் நீ பாஷா